சொல்வதை நன்றாய் கேள். வேப்பம்பூவோடு வெண்ட சோற்றை கலந்து கரிசலாங்கண்ணியோடு தின்று வர உண்ணும் சோற்றின் அளவும் குறையும். உண்டது வாயு பித்த கபம் இன்றி நன்றாய் செரித்து உடலுக்கு நன்மையும் செய்யும். இருக்கும் கொழுப்பெல்லாம் வெளியேறி முறையான உடலமைந்து அன்னை பராசக்தி இருப்பிடமாய் உன் திருமேனி விளங்கும். உடல் வளர்த்தோர் உயிர் வளர்த்தோரே, உடலை நன்முறையில் வளர்த்தோர் உயிரை நன்முறையில் வளர்த்தார். உடலை திமுறையில் வளர்த்தோர் உயிரையும் திமுறையில் அழித்தார். ஓம் ஓம் ஓம்.